தமிழகம் முழுவதும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க வருவாய் மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரித்தது, எதிரிகளை நடுங்க செய்தது. அரசியல் பாணியில் இன்றைய தினம் டாக் ஆஃப் த டவுன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எங்கு பார்த்தாலும் அனைத்து இடங்களிலும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம் நேற்றைய தினம். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான விஷயம், இதே சேலத்தில் இருந்துதான் தினேஷ் எங்களது மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் உங்கள் முன்னிலையிலே சொன்னேன், கொடநாடு கொள்ளை சம்பந்தமாக அண்ணனிடத்தில் அனுமதி பெற்று போராட்டமாக அறிவிப்போம் என்று அது வெற்றியாக நடந்து முடிந்தது. நேற்று கள்ளக்குறிச்சி, சேலம், ஊட்டியில் போய் முடித்த மூணு இடத்திலையும் அண்ணன் அவர்கள் தேனியில் கலந்து கொண்டார்கள், ஆதரவு தெரிவித்து அமமுக பொதுச் செயலாளரும் கலந்து கொண்டார். ஆகவே அவர்களும் அனைத்து இடங்களிலும் ஆதரவு தந்து ஒரு வழியாக ஒரு பெரிய வரலாறு சிறப்புமிக்க போராட்டமாக அமைந்தது. நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா வாழ்ந்த இடத்தில் நடந்த கொலை கொள்ளைக்காக காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 90 நாட்களுக்குள் சொல்கிறேன் என்று சொன்ன தமிழக முதல்வர் ஆளுநரிடத்தில் மனு கொடுத்தார் 4 வருடங்களுக்கு முன்னால். எடப்பாடி பழனிசாமி தான் இது பின்னால் இருக்கிறார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்திலே எங்கள் அப்பன் குதிர்குள்ளன்னு சொல்லியிருக்கார். அவர் அதை பேச ஆரம்பித்தது ஸ்டாலின் பயந்து ஓடின காட்சியும், இது எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடின காட்சியும் பார்த்தோம். ஆகவே தமிழக முதல்வரையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் நாங்கள் கோரிக்கையாக வைத்து இந்த கொடநாடு வழக்கை முடித்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று நடந்த ஆர்ப்பாட்டம். தொடர் கொலைகள், சயான் ஃபேமிலி ஆக்சிடென்ட், கரகராஜ் இறந்தது, தினேஷ் தூக்கிலே தொங்கியது, ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டது, இன்னொரு பகதூர் காணாமல் போனது, இப்படியெல்லாம் அந்த லைட் ஆஃப் பண்ணது, 6 மணிக்கு முன்னாடி வெளியில் போக முடியாது புலிகள் காப்பகத்தில், அதுக்கு முன்னாடி போனது, இப்படி பல நிகழ்வுகள். சேலத்தில் வந்து டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கனகராஜ் எங்கேயோ கொடுத்துட்டு வந்தார்னு சொல்லி பத்திரிகையில் எழுதியிருக்கு. சயான் அது வரைக்கும் ஒரு பேக்கரியில் உட்கார்ந்துருந்தாருன்னு. அத்தனைக்கும் விடை காண வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு தான் நாங்கள் போராட்டத்தை முன்வைத்து நடத்தினோம். மாபெரும் வெற்றியை கண்டிருக்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அப்புறம் எங்க பாயிண்ட் வந்துடுறேன், என்னென்ன உளறானுங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு உளறதுன்னா. ஒருத்தர் கேட்கிறார், டிஎம்கே லீடரே ஒருத்தர் கேட்கிறார், எப்படி உங்க அம்மா இவங்கெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க தெரியல அப்படின்னு சொல்லி, ஒரு எப்படி இவங்கெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க, பேசவே விடுறதில்ல இருந்து இப்பதான் சார் புரியுதுன்னு. என்ன தமாஷின்னா, நேற்று ஜெயக்குமார் பேசுறாரு, கொடநாடு என்கின்ற அந்த எஸ்டேட்ல அம்மாவுடையது அல்ல, யாரோ தனியாருடையது. அப்புறம் நான் என்னன்னு சொல்றது, இவங்கள பைத்தியக்காரன்ல 28/4/2016 தேர்தலில் நிற்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன சொத்து விவரங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது பல ஏக்கர் நிலங்கள் அவரது பெயரில் இருப்பதை இங்கே குறிப்பிட்டு அப்படியே தாக்கல் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. இது அம்மாவுக்கே பங்கு இல்லை, இல்லை இல்லைன்னு என்னத்துக்காக போய் சொல்ற, நீ ஏன் போய் சொல்லணும் ஜெயக்குமார், விஷயம் தெரியல சார். ஒரு ஆள் என்ன சொல்றான், 234 தொகுதியிலையும் நாங்கள் எப்படியாவது டெபாசிட் இழக்க செய்து மீண்டும் ஸ்டாலினை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக கொண்டு வருவோம். சொல்றது யாரு, பொருளாளர் பேரை வச்சுக்கிட்டு பொய்யா தெரியல சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன். அடுத்தது இன்னொருத்தர் அதுக்கு மேல போயிட்டார், அவர் பேர் உதயகுமார், முன்னாள் அமைச்சர். அங்க அமித்ஷாவிய உள்துறை அமைச்சரையே வச்சுட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மூன்றாம் முறையாக மோடி அவர்களை முதலமைச்சராக திரும்ப கொண்டு வருவோம். 2024 ரிசல்ட் இவங்களே சொல்லியாச்சு, பிரதம மந்திரி போயிடும், மோடி முதல்வர் ஆகிறாருன்னு சொல்றாரா உதயகுமார் தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அமித்ஷா இப்படிலாம் பேசுறாங்கன்னு. இன்னைக்கு ஒருத்தர் தயவு செஞ்சு மன்னிக்கிறீங்கனால, லேடிஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்ல, இன்னைக்கு அந்த குடிகாரன் மயிரை கூட கொடுக்க முடியாதுங்கிறான், யாரு, சிவி சண்முகன் ஒருத்தர். இவருக்கு என்ன சார் பண்பாடு, என்ன சார் கலாச்சாரம், எனக்கு ஒண்ணுமே புரியல சார், ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசிக்கிட்டு. இப்படி பழனிசாமி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா வேதனையா இருக்கு. கொடநாடுக்கு ஒரு முடிவு வரும்ன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாமலை இன்னைக்கு
அது சுப்பிரமணியசாமி தான் கேட்டாரு, யார் அண்ணாமலைன்னார். விமான நிலையத்தில் டாக்டர் சுப்பிரமணியசாமி, அதான் பாரதிய ஜனதா கட்சி தலைவருங்க தமிழ்நாட்டில் அப்படின்னாங்க. அப்போ இமீடியா அவர் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கா, யாரவன் அண்ணாமலை எனக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டாரு சுப்பிரமணியசாமி. இது நாங்கள் சொல்லலை, ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு ஓபிஎஸ் அண்ணனை பற்றி பேசுறாரு, அப்புறம் இபிஎஸ்ன்றாரு, அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்றாரு. அண்ணாமலை, நீங்கள் அன்னைக்கு என்டிஏ கூட்டத்தில் அண்ணனை கூப்பிடல, அன்னைக்கே உங்களுக்கு எங்களுக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. தாய் உறவு குட்டி, தாய் பகை குட்டி உறவுன்ற கதையெல்லாம் வேண்டாம். மறுநாள் என்டிஏ ஃப்ளோர் மீட்டிங்க்கு, குளிர்கால கூட்டத்தொடர் கூட்டத்திற்கு இதே பிரகலாத் ஜோஷி லெட்டர் எழுதி ஃப்ளோர் லீடர் ரவீந்திரநாத் ஏடிஎம்கேன்னு எழுதி கூப்பிடுறீங்க. முதல் நாள் அன்றைக்கி என்டிஏ மீட்டிங் நீங்கள் கூப்பிடல, உங்களை நம்பி நாங்கள் இல்லை. நீங்கள் மதித்தால் நாங்கள் மதிப்போம் என்கின்ற கொள்கையை கொண்டவர் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ். அவர் பின்னால் இருக்கின்ற நாங்கள், நீங்கள் மிதித்தால் நாங்கள் திரும்ப மிதிப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் கந்துவட்டியார் சொன்னது போல அதிமுகவினுடைய தொண்டர்கள், நாங்கள் உங்களது அடிமைகள் அல்ல. அப்போ அவர் எழுதுறார் சார், இத்தனை ஆதாரத்தையும் காட்டி இதே சேலத்தில் வெப்சைட்ல இருந்து எடுத்து ஏடிஎம்கே ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னா, அண்ணாமலை எவ்வளவு அரசியல் பண்ற நீ, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுதுற நீ, அந்த டீடைல தெரிஞ்சுக்காம அடுத்து கீழே லிஸ்ட் பண்ணதுல ஓ பன்னீர்செல்வம் போட்டு, மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் போட்டு, முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற குருட்டுத்தனமா இல்ல, படிச்ச ஐபிஎஸ் தானே நீ, யூ ஓபன் த வெப்சைட், போ தேர்தல் ஆணையத்தில் கொடியே கட்ட முடியாதுன்னு சொன்னாங்களே, தமிழ்நாடு பூரா கொடியை கட்டி சாதனப்படுத்திட்டோம், எலெக்ஷன் கமிஷன்ல எங்க பேர் இருக்குல்ல ஒருங்கிணைப்பாளர், அப்பதானே கண்டிஷன் போட்டு ஏத்தி இருக்காங்க, இங்கதானே ரிலீஸ் பண்ண நானு. அண்ணாமலை இன்னொரு முறை நீ எங்க பொதுச் செயலாளர் போட்டு எங்க அண்ணனை ஒருங்கிணைப்பாளர் எழுதலனா லாயர் நோட்டீஸ் வரும், சட்டப்படி உன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் எல்லாருக்கும், தயவு செய்து நான் கூர்ந்து கவனியுங்கள், நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பாளரை புறக்கணித்தால் நியாயமற்ற செயல், அது யார் செய்தாலும் சட்டப்படியான நடவடிக்கையை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், அவருக்கு தயாராக இருக்கட்டும் பரவாயில்லை. அது வந்து இன்னும் ரெண்டு நாளா போயிட்டு இருக்கு, நான் பயிர் சொன்னா நல்லா இருக்காது, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அம்மா இல்லையா, அப்பா அக்கா இல்லையா, பொண்டாட்டி இல்லையாம்பாங்க, யாராவது லேடிஸ் பயிர் சொன்னா மாறி உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமாமா, ரவீந்திரநாத் படிச்சு பாத்தீங்களா, அன்னைக்கு பேசு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒருத்தர் தரைகுறவா எப்படி பேசுவாங்க, அப்படி தரைகுறவா பேசுறோம்னா நம்ம போய் புகார் தான் கொடுக்கணும், நாம ஏன் ஓபிஎஸ் ஐயா போய் எதுக்கு நம்ம வந்து புகார் கொடுக்கணும், அப்படி விடிய விடிய வாட்ஸ்அப் கால்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு பிடிக்காத என்கிட்ட ஏன் விடிய விடிய வாட்ஸ்அப் கால் பேசுறீங்க, அப்பயே கட் பண்ணிட்டு போயிருக்கலாம், அப்புறம் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க, மன்னிப்பு வேண்டாம், நம்மள வந்து ஒரு பெண்களை வந்து இழந்த தலைகுழுவா பேசுங்க, நம்ம என்ன பண்றோம், போய் புகார் தான் கொடுக்கணும், சட்டப்படி நம்ம புகார் கொடுக்கலாம், அங்க இருந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஏப்ரல் 1st இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு, ஆனா இப்போ 3 மாசமா விட்டுட்டு ஆகஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த பிரச்சனையை எடுத்திருக்கீங்க, இப்பதான் வந்து நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் கூட்டும் போது இத்தனை நாள் விட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது நீங்க ஏன் இந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வரீங்க, நீங்களா கொண்டு வரீங்க இல்ல உங்களை வந்து யாராவது வந்து பின்னாடி இருந்து இது பண்றாங்களான்னு வந்து எனக்கு தெரியல, இது வந்து நம்ம சட்டபூர்வமாவே எடுத்துட்டு போலாம். என் கருத்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நானே எதிர்பார்க்கல, இவ்வளோ நீட்டாக அவங்க அப்சர்வ் பண்ணி சொல்லுவாங்கன்னு, நான் தெரியுமான்ற ஊட்டுறாங்க, அழகாக சொல்கிறாங்க. ஆகவே இது போராட்டம் போகிறப்போ இந்த பிரச்சனைகள் வருது, ஆகவே அவரவர் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட விவகாரம், அதில் போய் புகழேந்தி எப்பயுமே தலையிடுறதில்லை, கருத்து சொல்கிறதில்லை. அது ஏன் ஆர்ப்பாட்டத்தினைக்கு வந்ததுன்றது தான் அந்த அம்மாவுடைய கேள்வி, அவர்கள் கேட்ட கேள்விக்கு இதில் சம்மந்தப்பட்ட என்ன பேர், என்ன காயத்ரியா, அந்த காயத்ரியை பதில் சொல்லட்டும் சார், ஏன்னா லேடிஸ் கேட்டிருக்காங்க, லேடிஸே பதில் சொல்லிட்டோம், நடுவில் என்னையே எடுக்கணும் அதில் தேவையில்லை.
சார் கூட்டணி இல்ல மதித்தால் மதிப்போம் மிதித்தால் மிதிப்போன்றான். கூட்டணியில என்ன சொன்னாருன்னா, முதல் நாள் அன்னைக்கு அவரை கூப்பிட்டு ரெண்டாவது நாள் அன்னைக்கு அவரை அழைக்காம ரெண்டாவது நாள் அன்னைக்கு ரவீந்திரநாத் கூப்பிட்டாங்க இல்லைங்களா, அதை தான் அண்ணன் சொன்னாரு. அந்த கன்ஃபியூஸ் இருக்கு, அதை தெளிவுபடுத்துங்கன்னு சொன்னாரு. ஆகவே இது இதை பிரதமர் மோடி அவர்கிட்ட பேசிட்டோம், அவர் சரி பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்களுக்கு தன்மானம் இருக்கு. அண்ணாமலை நினைச்சு நினைச்சு பேசுற மாதிரிலாம் பேச முடியாது. எடப்பாடி பழனிசாமியினுடைய பக்கா சாடுற அம்மா, அது என்னன்னு கேட்டா, அம்மா வந்து அம்மாவை தரக்குறைவாக அசிங்கமாக பேசி தன்னுடைய தாயோடையும் மனைவியோடையும் ஒப்பிட்டு பேசி அண்ணாமலையை என்றும் அதிமுக தொண்டர்கள், உண்மையான அதிமுக தொண்டர்கள், தாயை போல வணங்குகின்ற அம்மாவை வணங்குகின்ற தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது சம்பந்தம் இல்லை. அவ்வளவு அசிங்கமா அம்மாவை பேசியிருக்கார். போற இடங்கள்லாம் வர இடங்கள்லாம் அவரை தடுத்து கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.